வணக்கம் அண்ணா. எவ்வளோ நாளாக அண்ணா வந்து இந்த இங்கே கோயிலுக்கு நான் மூணு ஒரு 4 வருஷமா வந்துட்டு நாலு இருக்கேன். வருஷமா வரீங்க, நாலு வருஷமா சந்தோஷம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேண்ணா. சரிங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா நடந்திருக்குண்ணா. நடந்திருக்கு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க மக்கள். நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லா நிறைய நடந்திருக்குண்ணா. ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போய் போச்சு, முகவாதம் மாதிரி வந்துருச்சு. சரிங்க. ஃபேஸ் அதுக்கு முதல் நாட்டுலேயே முருகன் தான் என்னை காப்பாத்திருந்தாரு. ஏன்னா எனக்கு அந்த அவரோட கனியின வழிபாடுனால அந்த கனியில் உட்காந்து முதல் நாள் ஃபுல்லா நான் இங்கே பூஜா ஸ்டோர் கடை வச்சிருக்கேன், பூஜை சம கடை வச்சிருக்கேன். அவர் தான் கூட நின்று என்னை காப்பாற்றி கொடுத்து மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு உத்தரவு கொடுத்தாரு. கேஎம்சிஎச்ல போய் காமிச்சேன், காமிச்சவங்க டெஸ்ட் எடுத்து பிஸியோ பண்ணி பிஸியோ பண்ண சொல்லி இது பண்ணிருக்காங்க. 15 நாள் கழிச்சு வர சொன்னாங்க. 15 நாள் கழிச்சு நான் போனேன். போனதுக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் எடுத்தாங்க. உடம்பு ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த நரம்பு இதில் டெஸ்ட் எடுத்து அது ரெடியானா 6 மாசம் இல்லாம ரெடி ஆகாதுன்ட்டாங்க. சரி, நான் முருகன் வந்து கேட்டேன் இந்த மாதிரின்னு. பதினஞ்சு நாள் அவங்க சொன்ன பிஸியும் போயிட்டு பிஸியும் ஒரு வாரம் தான் போனேன், பாக்கி நாள் பூரா கனி தான் எனக்கு. கனி அந்த கனி தான், அந்த கனி வந்து எப்படி வழிபடுறாங்களோ அது கொஞ்சம் பலன் கண்டிப்பா கிடைக்கணும். நிச்சயம். ஆனா இவர்கிட்ட புடிச்சு வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அவர் ரொம்ப சோதனை பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் அந்த பலனே கொடுப்பாரு. நிச்சயமா. நாங்களும் வந்து இங்க மெட்ரோ வியூ சேனல் வந்து இங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. விஷயம் கேள்விப்பட்டு வரணும்னு முயற்சி பண்ணி நிறைய சந்தர்ப்பங்கள கிளம்பி தடைகள் நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த சஷ்டி வரணும்னு அது நிர்ணயம் நடந்தது. கோயில் நடக்கிற திருக்கல்யாணம் எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா எந்த எந்த இடத்துலயும் நம்ம ஒரு முருகர் வந்து வள்ளி தெய்வம் தாலி கட்டுறது பார்க்க முடியும், ஆனா இங்க அதை பார்க்கலாம். ஏன்னா சிவ மாமா உடம்புல இறங்கி அவர் கட்டுறதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய புண்ணியம். நாங்களா அப்படிதான் நினைச்சுக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த இடத்துல இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறோம். நிச்சயமா. இந்த கலியுகத்துல ஆமாண்ணா, பெரிய லெவல் நான் இறங்கி வேலை செய்ய ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை அந்த கனியில கும்பிட்டோம்னா அடுத்த நிமிஷம் அவர் அந்த வேலை செய்யறாரு. ஒரு இதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த அறிகுறி கொடுக்குறாரு. அந்த கனியை கொடுத்து இப்படி பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ப்ராப்ளம் இருக்குன்னு அவர் ப்ராப்ளத்தை சொல்ல மாட்டாரு. இப்படி வழிபாடு பண்ணு, இப்படி வழிபாடு பண்ணு, எப்பவுமே கனி வச்சுக்கோ, ஜோப்ல வச்சுக்கோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது பிடிக்குது இந்த மாதிரி வருதுன்னு அவர் முன்கூட்டியே அவர் இது கொடுக்குறாரு. கொடுத்துறாரு. கொடுத்த கனி மூலமாவே நிறைய விஷயம் நிவர்த்தி பண்ணிக்கிறார். கனி தான் மெயின். அந்த கனி தான் மெயின். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட உண்மையான அனுபவத்தை வந்து. ஆமாண்ணா, அது என் தங்கச்சிக்கு இதே மாதிரிதான் ஆச்சுண்ணா. என் தங்கச்சிக்கு இதே மாதிரிதான் ஆச்சு. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேஎம்சிசி ஃபுல் டெஸ்ட் எடுத்தோம். டாக்டர் என்ன எதுனே தெரியல. ஆமா, அடுத்தது நீ 3 டெஸ்ட் கழிஞ்சு எடுக்கணும்னா. ஆனா இவர்கிட்ட கொண்டு வந்து பார்த்து அப்புறம் அவளுக்கு அந்த கனி வாங்கிட்டு போய் அப்புறம் அவர் அந்த உடம்புல வந்து பிளட் கிளாட் எல்லா பக்கம் பிளட் கிளாட் ரத்த கட்டிருச்சு. அதை பூரா இவரு தான் ஒரு வாரம் இருந்து வேல்ல வச்சு அதை பூரா கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கிளியிருச்சு. உடம்ப கம்ப்ளீட்டா பாதுகாத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு விசேஷம் ரொம்ப கம்பீரமா இங்க நடக்குது. உங்களுக்கு நம்ம மக்களுக்கு பிரபலம் இல்லாம இருக்குது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. மூலமா கண்டிப்பா வரணும்னா, எல்லா மக்களும் வரணும்னா, இருக்க மக்களும் ஏழாம் படை வீடு அடுத்தது நடக்கும்னா ஏழாம் படம் வரணும். அதுக்குதான் அதுக்குண்டான வேலைதான் இங்க நடந்துட்டு இருக்கிறோம் நாங்க. நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா உங்க மூலியமா ஸ்கப்ரே கிடைச்சிட்டாங்கன்னா எல்லா முறைக்கு வந்து பெரிய அளவுக்கு பண்றது. நிச்சயமா. அதுவும் இல்லாம காணிக்கு அவங்களா என்ன குடுக்குறாங்களோ அதுதான். அதுதான் இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த விசேஷத்துக்கும் இங்க இது குடு அது குடுன்னு இங்க கேக்குறதுல பிடிக்கிறது இல்ல. எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரோம், அவ்வளவுதான். அவ்வளவு கனியே அவரே திருப்பி அந்த கனி என்ன அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி கொடுக்குறாரு. அதை வச்சு வழிபாடா பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு ஒரு அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமா, நிச்சயமா நிறைய மக்கள் இங்க வரணும். எங்களுக்கு உங்களுடைய அனுபவம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.